நீ நிறைய பொண்ணுங்க இருக்கீங்க நான் சொல்றேன், எவன் உங்ககிட்ட நல்லா லட்டு மாதிரி பேசுறானோ அவன் தான் விஷம், மறந்துடாதீங்க. நிறைய பொண்ணுங்க ஏமாந்து போறதே இதில் தான் பிரச்சனை. உளவியல் மருத்துவர் டாக்டர் ஷாலினி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, ஆண்களுக்கு பெண்களிடம் எப்படி பேசினால் பெண்கள் வீழ்வார்கள் என்று தெரியும், அப்படித்தான் பேசுவார்கள். அம்மாவும் அப்பாவும் நான் சொல்லுவேன் அடிக்கடி 365 நாளும் மூணு வேளையும் கேட்பாங்க, சாப்பிட்டியாமா சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டியாமா சாப்பிட்டியாமா சாப்பிட்டியாமா. அம்மா கேட்டால் பொண்ணு கோவணும், போமா என்ன சும்மா சும்மா சாப்பிட்டேன்னு கேட்குற, பசியா சாப்பிட மாட்டேன் அப்படி அம்மாட்ட திட்டி அம்மா அப்படி திரும்பும். திரும்பணும்னு ஃபேஸ்புக்கில் உள்ளுக்குள்ள மெசேஜில் மெசஞ்சரில் ஹாய் ஹாவ் யுவர் டின்னர் அப்படின்னு கேட்டோன்னே நமக்கு டக 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 ஒரு பட்டாம் வச்சு பறக்கும். நாட் இட் இட்டு பி லொட்டு லொஸ்க்கு அது இது அப்படியே இவ்வளோ பெரிய சேட்டு போய் 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 கடைசியில் நம்பர் அமைச்சு அவன் நம்பர் அமைச்சு கடைசியில் அது வேற எங்கேயோ முடிஞ்சு. மறந்துடாதீங்க, இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய 75% பாலியல் குற்றங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் நடக்கிறது என்பதை இங்கிருக்கிற பெண்களும் ஆண்களும் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் 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 இல்லை, ரொம்ப 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 சீரியஸாக இருக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேருமே. அவர் சொன்னார் பாருங்க, என்னென்னவோ லான்ச் பண்ணிட்டோம், ஆனால் ஒரு கூகுளுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தால் எவ்வளோ நல்ல விஷயம் வருது, நம்ம நல்ல விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறோம். ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தா ட்ரெண்டிங்கில் இருக்கிறத பார்த்தா எல்லாம் அபத்தமான வீடியோ, எனக்கெல்லாம் வருத்தமாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ இப்படி இப்படி ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு வீடியோ ஒருத்தன் போடுறான், அதுக்கு 1000,000 பேர் 1,000,000 பேர் எத்தனை வியூவர்ஸ் அப்படின்னா பொள்ளாச்சி இஷ்யூ ஏன் நடக்காது? ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், இங்கே இருக்கிற அத்தனை பேருமே புரிஞ்சுங்க, தனி மனித வக்கிரங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த சமுதாயத்தில் ஓரிடத்தில் நடக்கும்பார்.